हेलो फ्रेंड्स, आई एम प्रकाश फ्रॉम टीएनबीसी ऑनलाइन अकाडमी। வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நம்முடைய டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி, டிஎன்பிசி குரூப் 4 மற்றும் குரூப் 2க்கான கம்பைனடு பேட்ச் 1 ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதற்கான முதல் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஜனவரி மந்த்து 2ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதற்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு 26/12/2021 கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஸோ அதனால் அனைத்து மாணவர்களும் நம்ம டெஸ்ட் பேட்சில் உடனே ஜாயின் பண்ணிங்க, ஏன்னா இன்னும் 1 வீக் தான் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணினா தான் உங்களுக்கு எல்லாமே மெட்டீரியல் தரப்படும். டிஎன்பிசி குரூப் 4 மற்றும் குரூப் 2க்கான கம்பைனி பேட்சுக்கான ஃபீஸ் பார்த்திங்கன்னா 750 ஒன்லி. ஸோ இது முழுக்க முழுக்க நீங்களை வெற்றியடைய வைப்பது தான் என்னுடைய நோக்கத்திற்காக இந்த ஷெட்யூல் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இந்த ஷெட்யூலுக்கான லிங்க்கு எல்லாமே இந்த டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ அதை பார்த்துட்டு ஜாயின் பண்ணிங்க. ஸோ இந்த வீடியோ பதிவு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுற வரைக்கும் ஒரு காமன் வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் பேட்ச் ஒன்று இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. பேமெண்ட்டுக்கான லாஸ்ட் டேட்டு பார்த்தீங்கன்னா 1/1/2022. ஸோ நியூ இயர் வரை உங்களுக்கு டைம் கொடுத்துருக்கேன். ஸோ அது வரையில் நீங்கள் 2ஆம் தேதி டெஸ்ட்டுன்றதுனால வெயிட் பண்ணக்கூடாதுன்றதுனால மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணுன்றதுக்காக தான் இந்த வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் லிங்க்கு தரேன். ஸோ இதை நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது யூஸ் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுன்னு நினச்சி படிக்கணுன்ற மாணவர்கள் ஜாயின் பண்ணிங்க. ஸோ இதற்கான ஃபீஸ் பார்த்திங்கன்னா 750 குரூப் 4 மற்றும் குரூப் 2. ஸோ இது பார்த்திங்கன்னா தமிழும் இன்க்ளூடாக இருக்கும். ஸோ இந்த காமன் வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் லிங்க்கை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணிவிடுவோம். நீங்கள் பேமெண்ட் பண்ணி ரிசிப்டை இந்த காமன் வாட்ஸ்அப் குரூப் மற்றும் டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ரிசிப்டை சென்ட் பண்ணால் உங்களுடைய நேமு பிளேஸோட சென்ட் பண்ணிங்கன்னா உங்களை வந்து மெயின் டெஸ்ட் பேட்ச் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு, ஸோ உங்களுக்கு கொஸ்டின்ஸு எல்லாமே ஆன்சர்க்கு எல்லாமே அதில் தான் வந்து சென்ட் பண்ணுவோம். இந்த காமன் வாட்ஸ்அப் குரூப்ன்றது உங்களுக்கு ஜாயின் பண்ணுற வரைக்கும் மெட்டீரியல்ஸ் எல்லாமே ரிசீவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த லிங்க்கு வந்து கொடுக்குறேன். ஸோ அனைத்து மாணவர்களும் இந்த டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க்கு மற்றும் டெலிகிராம் லிங்க் இருக்குது, ஏதாவது ஒன்றில் யூஸ் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிவிட்டு ஃபீஸ் 750 பே பண்ணிவிட்டு அதற்கான ரிசிப்டை இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் டெலிகிராம் குரூப்பில் சென்ட் பண்ணிங்கன்னா உங்களை மெயின் டெஸ்ட் பேட்சில் ஆட் பண்ணிவிடுவேன். ஸோ மிக குறைவான நாட்கள் தான் இருக்குது. குரூப் 2 பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிப்ரவரி மந்த்து கால்பர் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஸோ எல்லா எக்ஸாமே மந்த்து எண்டில் தான் கால்பர் பண்ணுறாங்க, அதனால் பிப்ரவரி லாஸ்ட்டில் உங்களுக்கு கால்பர் வந்தாலும் குரூப் 2க்கான எக்ஸாம் பார்த்திங்கன்னா மே லாஸ்ட் வீக் அல்லது ஜூன் 1st வீக்கில் தான் நடைபெறும். ஸோ நம்ம ஷெட்யூல்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதற்கு முன்பே ஜூன் மந்த்து முன்னாடியே பார்த்திங்கன்னா மே மாதத்துலேயே, ஸோ டோட்டலாக 5 மாதத்திற்கான ஷெட்யூல்டு கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் இதை முடிச்சிட்டிங்கன்னா குரூப் 2க்கும் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்கும், குரூப் 4ம் நீங்கள் பிஃபோரவே படித்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அனைத்து மாணவர்களும் இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஸோ டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிங்க, கண்டிப்பாக 100% உங்களை வெற்றி அடைய வைப்பது தான் என்னுடைய நோக்கம். ஸோ அசால்ட்டாக ஷெட்யூல்டு பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும். ஸோ அந்த லிங்க்கும் தரேன், ஷெட்யூலுக்கான லிங்க்கும். ஸோ இதைப்படி படித்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணிவிட்டு போயிடலாம். ஹார்ட் ஒர்க் போட்டு படிக்க தேவையில்லை, ஸ்மார்ட் ஒர்க்கு தான் நம்ம ஷெட்யூல்டு இருக்குது. மிகப்பெரிய இன்ஸ்டியூட்டோட நம்ம ஷெட்யூல்டு பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்கும். சில இன்ஸ்டியூட்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களை கடினப்படுத்தி படிக்க வைக்கணுன்றதுக்காக நிறைய மெட்டீரியல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லாத்தையும் படிக்கணுன்றது தேவையில்லை. அனைத்து சிலபஸையும் 100% யாருமே கவர் பண்ண முடியாது. ஸோ அப்படி கவர் பண்ணால் உங்களால் ரிவிஷன் பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்ம பாஸ் பண்ணுறதுக்கான மிக முக்கியமான பாடம் சிலபஸ் வித்து லெசன், அதாவது ஸ்கூல் புக்ஸு, இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஷெட்யூல் வந்து உங்களுக்கு வந்து ரெடி பண்ணியிருக்கோம். தமிழ் தான் பார்த்திங்கன்னா இந்த முறை வந்து உங்களுக்கு டிசைடிங் ஃபேக்டராக இருக்கும், பாஸ் பண்ணுறதுக்கான டிசைடிங் ஃபேக்டரு. ஸோ எனக்கு முன்னாடி குரூப் 2 ப்ரிம்ஸ் வந்து தமிழ் கிடையாது. இந்த யூனிட் 8 யூனிட் 9ன்றதை போட்டு நீங்கள் கஷ்டப்பட வேண்டியதில்லை. ஸோ முன்னாடியே 200 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ்ன்றதுனால, ஸோ அது மேஜர் பார்ட்டாக இருந்தது. இப்போது வந்து அது வந்து உங்களுக்கு மேஜர் பார்ட்டாக அஃபெக்ட் ஆகாது. ஸோ நீங்கள் படிக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி மற்றும்
பாலிட்டிலே உங்களுக்கு அந்த யூனிட் 8 யூனிட் 9 கவர் ஆயிடும். ஸோ அதற்கான லெசனை நம்ம தனியாக கொடுத்துருக்கோம். குரூப் 4 மற்றும் குரூப் 2 மாணவர்கள், ஸோ ரெண்டு பேருமே அந்த யூனிட் 8 யூனிட் 9 யூஸ் பண்ணிங்க. ஸோ அதில் தமிழ்நாடு பற்றி ஹிஸ்ட்ரி அதெல்லாம் தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் படிச்சிக்கலாம். ஸோ தமிழ் வெரி இம்பார்ட்டண்ட், நல்லா படிங்க. குரூப் 2 மெயின்ஸுக்கு பார்த்தீங்கன்னா திருக்குறள், அதை பற்றிய கட்டுரையெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த தமிழை நல்லா படிச்சிங்கன்னா உங்களுக்கு மெயின்ஸ் எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குரூப் 4 மாணவர்களுக்கும் ஸோ திருக்குறள் இருந்தால் நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. ஸோ அதற்காக தமிழை டீப்பாக திருக்குறளையும் நல்லா படிச்சிங்க. ஸோ அதற்கான ஷெட்யூல் தான் அருமையாக கொடுத்துருக்கேன். ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா தமிழ் மற்றும் ஜிகே இரண்டுக்குமே பார்த்திங்கன்னா நியூ புக்கே படிக்கலாம். ஸோ நம்ம தமிழ் ஓல்டு புக்கிலிருந்து மிக முக்கியமான டாபிக், ஸோ இதில் புது புக்கில் இல்லாத அப்டேட்டு, ஓல்டு புக்கில் ஏதாச்சும் இருந்ததுன்னா அதையும் உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். ஸோ ஓல்டு க்வெஸ்சன்ஸ் ஆல்ரெடி நம்ம 20 டெஸ்ட்டு வந்து வச்சுருக்கோம். ஸோ அதற்கான க்வெஸ்சன்ஸை நம்ம குரூப்பில் வந்து உங்களுக்கு ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருவேன். ஆல்ரெடி நம்ம கம்ப்ளீட் பண்ண 40 டெஸ்ட்டு வந்து சீரீஸ் ஒன்று இருக்குது புக்லெட்டு. ஸோ அதையும் நம்ம டெஸ்ட் பேட்சில் வந்து உங்களுக்கு கொடுத்துருவேன். ஸோ டோட்டலாக 40 க்வெஸ்சன்ஸ் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா 20 க்வெஸ்சன்ஸ் வந்து ஓல்டு புக். ஸோ அதை படித்தாலே நீங்கள் நியூ புக்கில் இல்லாத க்வெஸ்சன்ஸ் ஏதாவது கேட்டாலும் நீங்கள் வந்து அந்த க்வெஸ்சன்ஸ் 20 க்வெஸ்சன்ஸ் படித்தாலே கிளியர் பண்ணிடலாம். ஸோ உங்களை 100% வெற்றி அடைய வைப்பது தான் என்னுடைய நோக்கம். அதனால் வந்து அனைத்து மாணவர்களும் கண்டிப்பாக டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிங்க. இந்த வீடியோ லிங்க்கில் கொடுக்கக்கூடிய டெலிகிராம் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்பில் இப்போதைக்கு ஜாயின் பண்ணிங்க. மெட்டீரியல்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணிவிடுவோம், படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. நீங்கள் ஜனவரி 1st அதற்குள்ளே பேமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களை மெயின் டெஸ்ட் பேட்சில் வந்து ஆட் பண்ணிவிடுவேன். ஸோ அதற்கான ரிசிப்ட்டு இந்த டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து சென்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.